சென்னை எண்ணூர் அருகே யார் ஏரியா தாதா என்ற போட்டியில் ரவுடியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் சிறார் உட்பட 11 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். படுகொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? 10 வருடங்களுக்கு முன்பு கஞ்சா வியாபாரிகள் சிலர் சுய லாபத்திற்காக சிறுவர்களை கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்தியதன் விளைவு தற்போது கொலையில் முடிந்துள்ளது. யார் ஏரியாவில் பெரிய தாதா என்ற போட்டியில் படுகொலை நிகழ்த்தப்பட்டது எப்படி? சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் விஜி என்கிற பொய் விஜி. இவர் கடந்த சனிக்கிழமை சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகர் பகுதியில் நடைபெற்று வந்த கோயில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். திருவிழாவை பார்த்துவிட்டு சாலையில் நடந்தவாறு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை சுற்றி வளைத்தது. கையில் பயங்கர ஆயுதங்களுடன் இருந்த அந்த கும்பல் விஜயை சரமாரியாக வெட்டி தாக்க ஆரம்பித்தனர். இந்த கொடூர தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த விஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலை நடுவே நிகழ்த்தப்பட்ட இந்த படுகொலையை பார்த்த பகுதி மக்கள் உடனடியாக எண்ணூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு உயிரிழந்த பொய் விஜி ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி என தெரிய வந்தது. கொலை குற்றவாளிகள் யார், எதற்காக கொலை செய்தனர் என போலீசார் விசாரித்து வந்த நிலையில் குற்றவாளிகள் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் படுகொலையை அரங்கேற்றிய போதை சரண், சுரேந்தர், மணிமாறன், தட்டு சத்யா, விக்னேஷ், முகமது அலி, மண்டை கரண் உள்ளிட்ட 11 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலைக்கான பகீர் காரணம் தெரிய வந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு கஞ்சா வியாபாரிகளுடன் பழக்கம் ஏற்பட்ட இவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கஞ்சா விற்பதில் போட்டி ஏற்படவே யார் ஏரியா தாதா என்பதில் இவர்களுக்கிடையே போட்டி எழுந்துள்ளது. இதனால் ஒருவரை ஒருவர் அவ்வப்போது தாக்கிக் கொண்டனர். பார்க்கும் இடங்களிலெல்லாம் உரைத்துக் கொண்ட இவர்களுக்கிடையே பகையும் சேர்ந்து வளர்ந்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் கொலை குற்றவாளிகளில் ஒருவரான சரவணன் என்பவர் குடும்பத்துடன் கோயில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். அப்போது திருவிழாவிற்கு வந்திருந்த விஜி சரவணாவை அவரது குடும்பத்தினருக்கு முன்னிலையிலேயே தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வந்து விஜயை வெட்டி கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் சிறுவர்கள் மூலம் கஞ்சா விற்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளனர். பிற்காலத்தில் பெரும் குற்றவாளிகளாக வளருவதை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.